காட்டில் இருக்க ஆவாரம் பூ விதையை நம்ம பூ பறிக்கும் போது பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அந்த வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம அது உள்ளே இருக்கிற விதைகளை தனியாக பிரித்து எடுத்தாச்சு பிரித்து எடுத்த விதைகள்லாம் ஒரு பேப்பர் கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் போட்டு ஊற வச்சுட்டோம் இது நம்ம விதைப்புக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீட்லேயே ஆவாரம் பூ இனிமேல் விதைக்கலாம்